மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மக்களவை முன்கூட்டியே ஒத்திவைப்பு. பெகாசஸ் உள்ளிட்ட விவகாரங்களால் மாநிலங்களவை முடக்கப்படுவதாக வெங்கையா நாயுடு வேதனை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை தினசரி விசாரித்து 6 மாதத்தில் முடிக்க வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு உதவும் வகையில் சிபிசிஐ டிஎஸ்பி முத்தரசியை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. நோபல் பரிசு பெறும் அளவுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பேற்ற வேல்ராஜ் உறுதி. அண்ணா பல்கலைக்கழகத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த திட்டம். பொறியியல் படிப்புகளுக்கான பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் எனவும் பொன்முடி தகவல். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமான கேசிபி நிறுவனத்தில் 2வது நாளாக சோதனை. நேற்று நள்ளிரவு சோதனை நிறைவடைந்த நிலையில் பீலமேட்டில் இன்று மீண்டும் சோதனை. எஸ்பி வேலுமணியிடம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எம்எல்ஏ விடுதியில் ரகளையில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் 10 பேர் மீது வழக்கு பதிவு. கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு. தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சி தஞ்சாவூர். உதகை, திருச்செங்கோடு, சின்னமனூர் சிறந்த நகராட்சிகளாக தேர்வு. சிறந்த மாநகராட்சி நகராட்சிகளுக்கு சுதந்திர தின விழாவில் விருது வழங்குகிறார் முதலமைச்சர். கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகளை சேர்த்து பயன்படுத்தி ஆய்வு மேற்கொள்ள இந்திய மருந்து கட்டுப்பாட்டு துறை அனுமதி. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து ஆய்வை தொடங்க திட்டம். கினியாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மார்பக் வைரஸ் வேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை. வைரஸ் தாக்கியவர்களில் 88% பேர் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல். பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு பேச்சு. நடிகை மீராமுத்து நாளை நேரில் ஆஜராக போலீஸ் சம்மன். கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் சிவப்பு நிற பானை கண்டெடுப்பு. ஏற்கனவே சுடுமண் பகடை, கல் உழவு கருவி, மூடியுடன் கூடிய பானை, உரைக்கிணறுகள் கண்டுபிடிப்பு. ஒலிம்பிக்ஸில் பங்கேற்ற பஞ்சாப் ஹாக்கி வீரர்கள் சொந்த ஊர் திரும்பினர். அமிர்தசரஸில் பூங்கொத்து கொடுத்து வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.